வணக்கம். டெய்லி நமக்கு லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால் கிடச்சா எப்படி இருக்கும்? இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட்டை பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி இமீடியட்டாக கால் ஜென்ரேட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு இன்றைக்கி டே பாருங்கள், அக்டோபர் 28, இப்போ டைம் வந்து ஒரு 9:52, ஒரு செல் கால் ஜென்ரேட் ஆகுது. ஸோ ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு செல் அட் 41,500 வந்து நமக்கு செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ டெய்லி பேசிஸில் நமக்கு இந்த மாதிரி கால் வருது. இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பனிங் பார்த்திங்க அப்படின்னா ப்ரீவியஸ் டேனுடைய பையிங் மொமெண்டமில் நமக்கு ஓப்பன் ஆச்சு, அதனால தான் நமக்கு மார்க்கெட் ஏரியாவில் பை கால் வரல. பட் ஒன்ஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆனோன்னு நமக்கு இமீடியட்டாக செல் கால் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கு. எப்போலாம் மார்க்கெட் ட்ரெண்ட் மாறுதோ அப்போலாம் நமக்கு கால் வந்து இந்த சார்ட்டில் ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகிட்டு வரும். என்ட்ரி பாயிண்ட், டார்கெட் ஒன் அண்ட் டூ, ஸ்டாப் லாஸ்னு ஒரு கம்ப்ளீட்டான டீடெயில் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் பார்த்திங்கன்னா நமக்கு 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, 104 பாயிண்ட், அதாவது 41,415 தான் என்ட்ரி பாயிண்ட், 41,311 தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச். செகண்ட் டார்கெட் அதனுடைய டபுள். மேலே இருக்க லைன் பார்த்திங்கன்னா முக்கியமான லைன், ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ டெய்லி பேசிஸில் லைவ் மார்க்கெட்டில் கேண்டில் மூமெண்ட் பிரேக் அவுட் அனலைஸ் பண்ணி அந்த பிரேக் அவுட் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இமீடியட்டாக சார்ட்டில் லைவ் மார்க்கெட்லேயே கால் வந்து இதே மாதிரியே பஞ்ச் ஆகிட்டு வரும். நீங்கள் அந்த காலை பார்த்து நீங்கள் மேனுவலாக ஆர்டர் பண்ணியும் உங்களால் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும், இல்லைன்னா நீங்கள் ஆட்டோ ட்ரேட் சூஸ் பண்ணி இந்த சார்ட்டை வச்சு ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். மார்க்கெட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு ஸ்லோவான மூவ்மெண்ட் தான் வந்து கொடுத்துட்டே இருந்துச்சு. அப் அண்ட் டவுன் ரேலி போனது. ஒரு ஒன் ஹவரில் இப்போ நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு கிடச்ச செல் கால் ஃபர்ஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அந்த மொமெண்டம் கூட நீங்கள் பாருங்கள், ரொம்பவே ஸ்லோவாக தான் வந்து மார்க்கெட் போச்சு. கால் ஜென்ரேட் ஆன 3 மினிட்ஸ் நல்ல டவுனில் இறங்கின மாதிரி இருந்தாலும் அடுத்து ரெக்கவரியில் மேலே போயிடுச்சு. பட் மார்க்கெட் 41,500 நல்ல ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருந்ததுனால அங்கேருந்து கண்டினியூஸாக டவுன் ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டவுன் சைடு இறங்கி இப்போ நமக்கு ஃபைனலாக ஒரு ஒன் ஹவர் கழிச்சு டார்கெட் ஒன் பிரேக் அவுட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி ஆக போகிற ஒரு ஆப்ஷன் சார்ட். 41,000 புட் ஆப்ஷன் தான் பார்க்குறோம், ஒரு அவுட் ஆஃப் த மணி புட் ஆப்ஷன் பார்க்குறோம். ஏன்னா மார்க்கெட்னுடைய ப்ரீமியம் கொஞ்சம் அதிகமாக இருக்கனால அவுட் ஆஃப் த மணியில் நம்ம ஷோ பண்ணுறோம். 301 ரேஞ்சில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பைக்கால் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு 9:52. அதுக்கப்புறம் மார்க்கெட்னுடைய மொமெண்டம் பாருங்கள், 350 வரைக்கும், அதாவது ஒரு 50 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு ஒரு அவுட் ஆஃப் த மணி ஆப்ஷனில். ஸோ ப்ரீமியம் கம்மியாக எடுக்கணுமேன்றக்காண்டி ஒரு 300 ரேஞ்சில் நாங்கள் அவுட் ஆஃப் த மணியாக ஷோ பண்ணுறோம். உங்களுக்கு இதே மாதிரி எந்த ஆப்ஷன் உங்களுக்கு தேவையோ அதை மாதிரி நீங்கள் வச்சும் பார்த்துக்கலாம். இல்லை ஃபியூச்சரில் கால் வரையில் ஆப்ஷனில் என்ட்ரி எடுத்து டார்கெட் அச்சீவ் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணி அப்படியும் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப்பில் ஹைன்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.